பூமியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும் வினோதமான விண்வெளி நிகழ்வு அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் யூகேயில் ரீசெண்டாக பிப்ரவரி 13 ஒரு விண்கல் ஒன்று விழுந்திருக்கு. இந்த இடத்துல சிறுக்கல் விழுக போகுது அப்படின்றத இந்த சிறுக்கல் விழுகிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் நமக்கே தெரிய வருது. ஸோ இந்த சிறுக்கல் விழுந்த அந்த ஒரு தருணத்தை நம்ம இந்த வீடியோவில் இன்டெப்தாக ஃபீல் பண்ணலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். பிப்ரவரி 13 திங்கட்கிழமை காலையில் ரொம்ப வெளிச்சத்தோட விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வர்றத ஒரு சில பேர் பார்த்தாங்க. அதாவது அதிகாலையில் எழக்கூடிய ஒரு சில மக்கள். ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த விண்கலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஞ்ஞான குழுக்கு தெரியும் இந்த இடத்துல இது விழுக போகுது அப்படின்னு. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இது எப்போ விழுகுதோ அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல தான் விண்கல் விழப்போகுது அப்படின்னு. ஏன்னா பூமி சுற்றி பூமிக்கு அபாயகரமாக இருக்கக்கூடிய பல ஆஸ்ட்ராய்ட்ஸை நம்ம பட்டியல் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் சில ஆஸ்ட்ராய்ட் நம்மளுடைய கண்ணுக்கு தட்டுப்படாமையே எடுத்திருக்கு. அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான சிறுகோள் அப்படின்றது பல முறை பூமியை நோக்கி விழுந்திருக்கு. இந்த சிறுகோளுடைய அளவு கிட்டத்தட்ட 1 மீட்டர், அதாவது 3 அடி அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். விண்கல் விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 to 6 மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் கிறிஸ்டியன் சர்னஸ்கி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி வந்து, இவர் வந்து ஒரு வானியலாளர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவர் இந்த குறிப்பிட்ட இடத்துல இது விழப்போகுது அப்படின்றத கணிச்சிருந்தார். இது அவருடைய சோஷியல் மீடியா பேஜஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில விஞ்ஞான நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெலஸ்கோப் மூலியமாக இவர் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு அவங்களுடைய டெலஸ்கோப்பை திருப்பினாங்க. இதன் மூலியமாக நமக்கு பல ஆச்சரியமான லைவ் ஃபுட்டேஜ் அப்படின்றது கிடைச்சிது. 60 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கிப் அப்படின்ற ஒரு தொலைநோக்கியை பயன்படுத்தியிருக்காரு இந்த விஞ்ஞானி. ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஆய்வகம் இதுக்கு முதன் முதலாக SAR-2667 அப்படின்னு பேரை வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பல அப்சர்வேஷனுக்கு அப்புறம் இதோடைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த ஆப்ஜெக்டுக்கு விஞ்ஞானிகள் 2023 CX1 அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இந்த விண்கல் விழுகக்கூடிய அந்த தருணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு கன்ஃபார்மாக இந்த இடத்துல தான் விழப்போகுது அப்படின்றது தெரியலை. பட் விஞ்ஞானிகள் கண்டிப்பாக 100% இந்த இங்கிலீஷ் சேனலுக்கு மேலே தான் விழப்போகுது அப்படின்றத உறுதியும் படுத்தினாங்க. இந்த நிகழ்வு அப்படின்றது புதுசு இல்லை. கிட்டத்தட்ட 7வது முறையாக வானியலாளர்கள் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கணித்த விண்கல்ல இதுவும் ஒன்று. இதுக்கு முன்னாடி 2022 EB5 அப்படின்ற ஒரு விண்வெளி பாறையை விஞ்ஞானிகள் பார்த்தாங்க. இதுவுமே இந்த விண்கல் பூமியை நோக்கி இந்த தரைப்பகுதியை தொடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. சரி, இந்த குறிப்பிட்ட சிறுகோள் கண்காணிக்கப்பட்ட அந்த நேரத்தை நம்ம பார்க்கலாம். February 12, 2023 அன்னைக்கு ஒரு சிறுகோள் வந்து பூமியை நோக்கி வரப்போகுது அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப ஆணித்தரமாகவே வெளியுள்ளதுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கன்ஃபார்மாகவும் ஆச்சு. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக தெரியும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ அதை எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் இல்லையா. இந்த விண்கல் விழுகிறதுக்கு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அமெச்சூர் சயின்டிஸ்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக எல்லா சேனல்ஸ் அண்ட் மீடியாஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த நியூஸை பார்த்த ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பார்க்குற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேசிக் டெலஸ்கோப் அல்லது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உபகரணத்தை வச்சு இதை நம்ம கண்டிப்பாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்தாங்க. ஸோ அதன் காரணமாக பல விண்வெளியில் விழுகக்கூடிய அந்த விண்கலுடைய புகைப்படம் அப்படின்றது நமக்கு வெளியாகுச்சு. இந்த நிகழ்வு அப்படின்றது நமக்கு புதுசாக தெரியலாம், பட் இது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. நம்ம இப்போ அதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனித மூளையாக இருக்கட்டும், மனிதனால் உண்டாக்கப்பட்ட கருவியாக இருக்கட்டும் முன்னேறி இருக்கு. ஸோ இது ஒரு இயற்கையான நிகழ்வு தான், இதை இப்போ நம்ம கவனிக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இந்த சிறுகோள் வந்து இந்த டைமில் கீழே விழப்போகுது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் இல்லையா. ஆனால் இதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் Voyager 1 & 2 வந்து எப்போது அதோடைய சரியான இறப்பை நோக்கி போகப்போகுது அப்படின்றத கவனித்தாங்க. பட் அது இறந்தாலுமே அதோடைய இறந்த உடல் அப்படின்றது குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நோக்கி போகப்போகுது. அது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் இப்போ ஐகாரில் ஷோவாகவும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் வாய்ஜர் மூலியமாக ரொம்ப தொலைதூரத்துக்கு நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு வினோதமான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் நடப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.